வருஷம் ஐபிஎல் 2020ல பல தமிழ்நாடு பிளேயர்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அதுல வந்து பலரோட கவனத்தை ஈர்த்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டி நடராஜன். பல கிரிக்கெட் பிரபலங்கள் ட்விட்டர்ல வாழ்த்து தெரிவிச்சுட்டு வராங்க. நம்ம பிரிட்லி டெத் ஓவர்ல இந்த மாதிரிதான் பந்து வீசணும்னு அவரை பாராட்டியிருக்காரு. வீரேந்திர சேவாக் அவரோட யாக்கர்ஸ் பத்தி நிறைய பாராட்டி பேசியிருக்காரு. இந்த மாதிரி பல கிரிக்கெட் பிரபலங்கள் அவருக்கு வந்து ட்விட்டர்ல வாழ்த்து தெரிவிச்சுட்டு வராங்க. இவரை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம். இவர் வந்து சேலம் மாவட்டம் சின்னப்பம்பட்டின்ற கிராமத்துலதான் பிறந்து வளர்ந்திருக்காரு. இவங்க அப்பா தங்கராசு ஒரு நெசவு தொழிலாளியா இருந்தாரு. அவங்க அம்மா ரோட் சைட்ல ஒரு கடை வச்சிருந்தாங்க. மூத்த மகனான இவருக்கு மூணு தங்கச்சி ஒரு தம்பி இருக்காங்க. இவர் ஐபிஎல் குள்ள எப்படி வந்தாருன்னு பாக்கலாம். இவர் வந்து ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎல்ல திண்டுக்கல் டிராகன்ஸ்ன்ற டீமுக்காக விளையாடுறாரு. நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றாரு. அதுலயும் முக்கியமா ஒரு மேட்ச்ல வந்து சூப்பர் ஓவர்ல ஆறு பாலும் யாக்கர் பாலா போடுறாரு. அவரோட சில பவுலிங் வீடியோஸ் பார்க்கலாம். இவரோட பவுலிங் ஸ்டைல பார்த்துட்டு 2017 ஐபிஎல்ல கிங்ஸ் 11 பஞ்சாப் டீம் வந்து இவரை 3 க்ரோஸ்க்காக எடுக்கிறாங்க. இவர் வந்து ஒரு 6 மேட்ச் விளையாடுறாரு. அந்த 6 மேட்ச்லயும் அவர் பெருசா ஷைன் பண்ணாதனால நெக்ஸ்ட் இயர் வந்து அவரை டிராப் பண்ணிடுறாங்க. 2018 ஆக்ஷன்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் வந்து இவரை 40 லேக்ஸ்க்கு எடுக்கிறாங்க. 2018 2019 இவர் வந்து பிளேயிங் 11ல இவர் விளையாடவே இல்லை. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது 2019ல நடந்த சையத் முஸ்தக் அலி டோர்னமெண்ட்ல தமிழ்நாடு டீமை ஃபைனல்ஸுக்கு கொண்டு போறதுல இவர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்காரு. பார்த்த சன்ரைசர்ஸ் டீம் இந்த வருஷம் இவரை வந்து பிளேயிங் 11ல கொண்டு வந்திருக்காங்க. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இப்ப நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்க பல திறமையான பிளேயர்ஸை ஊக்குவிக்கிற மாதிரி அவரோட ஊர்ல ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.